இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. வணக்கங்க, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான எம்மியான வீட்லயே வந்து சாக்லேட் மில்க் ஷேக் வந்து செஞ்சு சாப்பிட போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து வீடியோவை வந்து நம்ம எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். எங்க வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாருங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மில்க் ஷேக் செய்யறதுக்காண்டி சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ள எல்லா பிஸ்கட்டும், அதாவது டார்க் ஃபென்டாசி, நபாட்டி, நபாட்டியில் உள்ள போர்பன் பிஸ்கட்டு, ட்ரீட்டு, அது மட்டும் இல்லாமல் மஞ்சி, கிட்கட்டு, நிறைய வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஃபாரின் சாக்லேட்டு, டேரி மில்கு, எல்லாமே வந்து மிக்சடாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பிஸ்கட் எல்லாமே இந்த மாதிரி உடச்சி கொட்டிக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லா பிஸ்கட்லாம் போட்டாச்சு, இதோட பால் கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். சேர்த்து போட்டு மிக்சில் அரைக்கிறோம். இனிப்புக்கு ஒரு 5 ஸ்பூனு சீனி சேர்த்துக்கிறணும். ஒரு ஸ்பூனு ஐஸ்கிரீமும் இதோட சேர்த்துக்கிறணும். நாங்கள் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஐஸ்கிரீம் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் மூடி வந்து பெருசு இல்லை, அதனால நாங்கள் தட்டை வச்சு மூடிட்டு இப்போ மிக்ஸி வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடந்துச்சுன்னா, மறுபடியும் ஒரு வாட்டி கூட மிக்ஸியை வந்து நீங்கள் சுத்த விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இங்கே ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா வந்து கட்டியாகவே இருக்காது, நல்ல மை போல் அரைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து மீதம் இருக்கிற பிஸ்கட்டை இந்த மாதிரி நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பால் வந்து காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பேக்கெட் பால் வந்து ஆல்ரெடி வந்து ஹை டெம்பரேச்சரில் அவங்க கொதிக்க வச்சு அதை வந்து பதப்படுத்தியிருப்பாங்க, கூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதில் எந்த வைரஸோ எந்த பாக்டீரியாஸோ இருக்காது. நீங்கள் பசும்பால் எடுத்திங்கன்னா காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது கூட வந்து இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்படினா தான் சாக்லேட் மில்க் ஷேக்கில் வந்து அது ஆட் ஆகும்போது ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மில்க் ஷேக் வந்து நீங்கள் ரெடி பண்ண பிறகு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த மாதிரி பதத்தில் வரும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மில்க் ஷேக் சாக்லேட் சிரப்பை வச்சு டம்ளரில் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம மில்க் ஷேக்கை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆ
இப்போ மில்க்ஷேக் வந்து ஒவ்வொரு டம்ளரில் வந்து நாங்கள் வந்து ஊற்ற வந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிட நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. செமையா இருக்கு. சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே நம்ம கடையில வாங்கி குடிக்கிற மாதிரி அந்த மில்க் ஷேக் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு இதே மெத்தட்ல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு, குடிச்சிட்டு சொல்லு. பெருசா எப்படி இருக்கு? சொல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு குடிங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப் டம்ளர் காலி பண்ணிட்டேன்.